हेलो गाइस ऐम यासिर अहमद फर्स्ट इयर एमबीबीएस स्टूडेंट अट मदुरै मेडिकल कॉलेज இந்த வீடியோவில் வந்து ஃபிசிக்ஸில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸு அதாவது இந்த சாப்டர்ஸில் வந்து நிறையா குவஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதும் ஈஸியான சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஒரு மினிமம் ஒரு 100 மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான இந்த சாப்டர்ஸை பற்றி பார்க்கலாம். 11th ஃபிசிக்ஸ்னு பார்க்கும்போது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, அதுலேருந்து ஒரு 1 இல்லை 2 குவஸ்டினாவது வந்துடும். அடுத்து லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து 2 to 3 குவஸ்டின் வரும். ரொட்டேஷன் ஒரு சாப்டர் இருக்குது, அதுலேயும் ஒரு 2 to 3 கொஸ்டின் வரையும் வரும். அடுத்து ஒர்க் எனர்ஜி பவர்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதில் ஒரு 2 கொஸ்டின் கிட்ட வரும். மொத்தமாக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, லாஸ் ஆஃப் மோஷனு, ரொட்டேஷனு, ஒர்க் எனர்ஜி பவர், இது 4 சாப்டர் சேர்த்தே ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்துடும். அப்புறம் கிராவிடேஷன் ஒரு சாப்டர் இருக்குது, அதில் ஒரு 2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் இந்த 5 சாப்டர்லேருந்தே 12 கொஸ்டின் வரும் 11th. அடுத்து 12th ஃபிசிக்ஸ்னு பார்க்கும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, அதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் வரும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியெலாம் ஒரு 3-4 கொஸ்டின் வரும். மேக்னட்டிசமில் வந்து 2 சாப்டர் இருக்குது, அது ரெண்டையும் சேர்த்து ஒரு 3-4 கொஸ்டின் வந்துடும். ஆப்டிக்ஸு, அது கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும், அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்டே 5 கொஸ்டின் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 12th ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், அதில் 2 சாப்டரு, ஆப்டிக்ஸு, இந்த 5 சாப்டரையும் சேர்க்கும் போதே ஒரு 15 கொஸ்டின் கிட்டே வந்துடும் அதுலேருந்து. இப்போ வந்து 11th 5 சாப்டரு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு, லாஸ் ஆஃப் மோஷனு, ஒர்க் எனர்ஜி பவரு, கிராவிடேஷனு, ரொட்டேஷனு, இது 5லேயும் 12 கொஸ்டின் வந்துடும். 12th எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசமில் 2, ஆப்டிக்ஸு, இது 5 சாப்டர்லேயும் 15 கொஸ்டின் கிட்டே வந்துடும். மொத்தம் 27 கொஸ்டின்னு, 27 கொஸ்டினும் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா 108 மார்க் இதுலேருந்தே வந்துடும். இது எல்லாம் தான் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸு. மொத்தம் 10 சாப்டர்ஸ் கிட்டேருந்தே 108 மார்க் கிட்டே வந்துடுது. அப்புறம் 12th மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, செமிகண்டக்டர்ஸு, டுவல் நேச்சரு, ஆட்டம், நியூக்ளி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சாப்டர்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும், ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸ். அதெல்லாம் அதுலேருந்து 1-2 ஒவ்வொரு சாப்டர்லேயும் 1-2 வந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 கொஸ்டின் கூட எக்ஸ்ட்ரா எழுதிடலாம். அதுலேருந்து ஒரு 15-20 மார்க்கு எக்ஸ்ட்ரா கூட நம்ம வாங்கிடலாம். 120 கிட்டையாவது வாங்கிடலாம். அப்புறம் 11th ஃபிசிக்ஸில் வந்து மோஷன் இன் 1D 2D, கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸு, ஆசிலேஷன், வேவ்ஸு, இந்த மாதிரி சாப்டர்ஸும் படிச்சுக்கிட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 மார்க் கூட வாங்கலாம். இப்போது இந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னு சொன்ன அந்த 10 சாப்டர்ஸையும் என்ன பண்ணோம்னா என்சிஆர்டியை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு என்சிஆர்டி பின்னாடி இருக்க அந்த கொஸ்டின்ஸை வந்து ஃபுல்லாக போட்டு பார்த்துருந்தோம். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு அந்த சாப்டரில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உள்ள குவஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். எந்த டாப்பிக்கில் நமக்கு தப்பு வருதுன்னு பார்த்துட்டு திரும்ப அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு திரும்ப அதை போட்டு பார்க்கணும். இப்படிலாம் பார்த்தா தான் சாப்டரில் உள்ள எல்லா குவஸ்டினையும் அட்டன் பண்ண முடியும். அப்போ இப்போ வந்து எக்ஸாம் வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே வந்துடும். இப்போ டெய்லியும் ஒரு 30-50 குவஸ்டின் வரையும் ஃபிசிக்ஸில் மட்டும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ, ஃபிசிக்ஸில் வந்து ஹை வெயிட்டேஜ் அண்டு ஈஸி ஸ்கோரிங் சாப்டர்ஸ். தேங்க்யூ.